நீங்க சீமான இதுல விமர்சனம் பண்றீங்க, விஜய் தரப்பு மோசடி பிரச்சாரத்தை பண்றாங்க, அவங்க 12,000 வார்டுல ஒரு 150 வார்டு கூட நிக்கல, சிம்பல் இல்லாத இடம் அங்க நிக்கிறாங்க. நீங்க எவிடன்ஸ் கொடுங்க சவுக்கு சங்கர் தான் தம்பி சவுக்கு சங்கர்கிட்ட கேட்டேன். அதே மாதிரி கஸ்தூரி சங்கர் அம்மையார் திரைப்பட நடிகை, அவங்க ஒரு இன்டெலெக்சுவல் லேடி தான், பல விஷயங்களை போட்டா சொல்லக்கூடியவங்க. பட் இந்த விஷயத்துல 3வது இடம் விஜய்க்கு சொல்லும்போது எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். சவுக்கு சங்கரும் ஓடிட்டாரு, கஸ்தூரி சங்கரும் ஓடிட்டாருங்கள. உள்ளாட்சி தேர்தலில் விஜய் தரப்பு பண்ண ஒரு மோசடித்தனமான செயல், அது தினத்தந்தி அந்த மோசடிக்கு துணை போச்சு. விஜய் தரப்பின் மோசடித்தனமான செயலுக்கு தினத்தந்தி துணை போச்சு. நான் சவால் விட்டு சொல்கிறேன், எத்தனை உள்ளாட்சி வார்டு இருந்தது, அதில் எவ்வளோ வார்டு இவங்க கேண்டிடேட் போட்டாங்க, யார் யாரெல்லாம் இவங்க கேண்டிடேட்டு, விஜய் தரப்பு செய்தது பெரிய மோசடி பிரச்சாரம். வேட்டுவ கவுண்டர், வேட்டுவர், பலையர், இப்படி பல சமூகங்களுக்கு இல்லை சமூக நீதியை சிபி சண்முகமும் கே பி முனுசாமியும் எடப்பாடி பழனிசாமியும் சூறையாட முற்பட்ட போது, நான் இந்த சமூகங்களுக்காக நான் பேசும்போது அன்புமணி வந்து ரவீந்திர என்ன வந்து புரோக்கர்னு சொல்லி பேர சொல்லலை. உடனே ராமதாஸ் வான் பண்ணார். ஏன்னா ராமதாஸுக்கு என்ன தெரியும், அன்புமணி தெரியாது. பல விஷயங்களில் சவுக்கு சங்கருக்கும் நமக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் அவரை எப்போ எங்கே பார்த்தாலும் கலக்கிறீங்க தம்பி சவுக்குன்னு தான் பேசுகிறேன் சார்னு சொல்லிட்டு போவார். அந்த இடத்துக்குள்ள எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நட்புங்கிறது இருந்தது. பொதுவாக ஆதன் ஆஃபீஸில் தான் நான் பார்ப்பேன், எப்போ பார்த்தாலும் கலக்கிறீங்க சவுக்குங்கிறத உண்மை. அதில் என்ன இருக்குது, அவர் வெப்புலகின் சூப்பர் ஸ்டார் உண்மை. ஆமாம், நம்ம ஏன் அதை மறைச்சி பேசுண்டே இருக்குது. எஃப்டிபி தமிழ்நாடு வணக்கம். இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் திரு ரவீந்தர் துரைசாமி சார் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், இது வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு சம்பவம் தான். யூடியூபர், ஊடகவியாளர், அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவர்களோட கைது, அவர் அதிரடியான ஒரு கைது. அந்த கைதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கைதை அரசியல் கட்சிகள் எப்படி பார்க்குறங்கிறதான் மெயின். அவருடைய பேச்சில் பெண் காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டதாட்டு தான் அந்த இஷ்யூ. இது தனித்தமிழர் சேனை அண்ணன் நகைமோகன் அவர்கள் வந்து கலைஞர் முக ஸ்டாலின் இவங்களையும் கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு காவல்துறை அதிகாரி ஜாங்கிட்டையும் விமர்சிக்கும் போது அது அவர் வந்து அஃபன்ஸ் மேட் அவுட் ஆனதில் வழக்குகள் அவரை நோக்கி வந்தது. அதே மாதிரி இதில் காவல்துறை பெண் கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் எஸ்ஏ இவங்கள விமர்சனத்தில் அபன்ஸ் மேட் அவுட் ஆகிறதா தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நாம் தமிழர் சீமானும் அந்த பெண் காவலர் அந்த இதை வந்து கண்டிக்கிறார். பட் அவர் அந்த கஞ்சா இதில் வந்து அந்த வழக்கோட நம்பகத்தன்மை மீது சந்தேகத்தையும் கலப்புறார் அவர். பார்த்துருப்போம். எடப்பாடி பழனிசாமி இதில் ஒரு சைடு சவுக்கு சங்கர் அவருடைய ஆதரவாளர், அதுவும் சவுக்கு சங்கர் ஆதரவுங்கிறது எடப்பாடிக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பலமாட்டும் ஒரு பூஸ்டாக தான் இருந்து சவுக்கு சங்கர் எடப்பாடிக்கு ப்ளஸ். ஆனால் பொய்யை சொல்லி யாரும் நிற்க முடியாதுங்கிறத நாம் நிரூபித்தோம். காங்கிரஸ் கூட்டணி போக மாட்டாங்க, எடப்பாடியால் பிரயோஜனம் இல்லை, ஈர்ப்பு சக்தியற்ற ஒரு ரெண்டு ஜாதிக்கான கட்சி, சமூக நீதியை சூறையாடக்கூடிய ஒரு கட்சி, அது கூட காங்கிரஸ் கூட்டணி போனால் டெபாசிட் கூட தேராதுன்னு காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து டெல்லிக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நம்ம விஜயவசந்தெல்லாம் ஒரு சர்வேயே போட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒற்றை இலக்கத்தில் தான் அதிமுகவுக்கு வாக்கு இருக்குங்கிற ரிப்போர்ட்டை சோனியா அம்மையார் கொடுத்தாங்க. திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் எதுக்குங்கிறது எல்லா எம்பிக்களுமே அதை கூட்டாங்க. பட்டு சவுக்கு சங்கர் 20 எம்பிக்கள் கொடுத்து அந்த எடப்பாடி இது பண்ணுறான்னு பேசினார். அடுத்தபடியாக தோல் திருமா அந்த கூட்டணியில் தெளிவாக இருப்பார் நமக்கு தெரியும். ஏன்னா இது பொருந்தா கூட்டணி ஆயிரம், எலித்தவளை நட்பாயிரம், இன்னைக்கு லெவலில் அதிமுகங்கிறது வன்னியர் கட்சி தான். சிபி சண்முகம், கே பி முனுசாமி, அன்பழகன், வீரமணி எல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த மாதிரியா இருக்கிறாங்க, இப்போ எவ்வளவு இதாக இருக்கிறாங்க. ஓகே, அது நம்ம யதார்த்தத்தை நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கும் வன்னியர் பேக்கிங் இருக்கு, அதே நம்ம மறுக்காம சொல்கிறோம். மற்ற சமூகங்கள் மத்தியில் ஒரு மிரட்சியே இருக்கு. குறிப்பாக பறையர் சமூகங்கள் மத்தியில் எனக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இது வந்து கட்சி தன்மையே மாறிட்டுங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அப்போ திருமாவளவன் இங்கே போனால் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதி திருமாவளவங்கிற பேர் அவருக்கு வந்துடும். அவரோட பறையர் சமூக வாக்குகள்
தனிச்சு போட்டியிடக்கூடிய திரும்ப இவர் சீமான் முன்னாடி போயிடும், வன்னியர் வாக்கள் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போ எலி தவளை நட்பாகி பொருந்தா கூட்டணி ஆகி 2011 சகோதரர் தோல் திருமாங்க திருமாவிட நம்ம அவரும் அவங்க முடிவெடுத்தாங்க. ரவிக்குமார் தான் அதுக்கு பின்பலமாக இருந்தார். ஸோ அந்த முடிவெடுத்து அவர் பல தேர்தல்களில் தோல்வியை தழுவுன மாதிரி அவருக்கு ஒரு வெற்றி பெறா தொடர்ந்து வர வேண்டியவருக்கு ஒரு பின்னடைவு வந்துடும்ங்கிறதே நம்ம அவர்கிட்ட சூர்யா ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அவர்கிட்ட சொன்னோம். நீங்கள் அடுத்தால நீங்கள் சீட்டுக்காக அணி மாறினீங்கன்னா உங்கள் சமூகம் ஒத்துக்கிட மாட்டாங்க, பொதுமக்களும் இது தாவர கட்சின்னு 2009 பாமக முடிவு பண்ண மாதிரி உங்களையும் முடிவு பண்ணிடுவாங்க. அடுத்து நீங்கள் இன்னொரு அணி மாறணும்னா திருமாவளவன் சீஃப் மினிஸ்டருங்கிறதுக்கு நீங்கள் பண்ணுங்க, அது வந்து சமுதம் உங்கள் சமுதாயம் ஏற்றுக்கணும், உங்களுக்கு வந்து அது பொலிட்டிக்கல் கெயினும் கிடைக்குங்கிறத சகோதரர் தோல் திருமாவளவை பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன். அதுவும் சாத்தியப்படலை. கமலஹாசனுக்கு 5 சீட்டுனாரு, அதுவும் கமலஹாசன் வெற்றி கூட்டணியில் ஈரோடு கிழக்கில் ஒரு பிரச்சாரகராக இருந்து செயல்பட்ட மாதிரி இவர் வெற்றியில் நம்ம ஒரு முக்கிய பங்கெடுப்போம்னு அவரும் முடிவெடுத்து பயணிச்சிட்டார். ஸோ சவுக்கு சங்கர் தன்னோட பாப்புலாரிட்டியை தன்னுடைய புகழை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதை பலனளிக்கக்கூடிய அளவுக்கு அவர் செய்தார். அது உண்மைக்கு புறமாக இருக்கும்போது வந்து நம்ம உண்மையின் துணை கொண்டு அதை முறியடிச்சங்கிற தான் உண்மை. அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் வந்து அவர் வந்து களத்தில் இறங்கி எடப்பாடிக்கு நிற்கும்போது இது இடைத்தேர்தலுங்க, ஒன்றும் தேராது, இடைத்தேர்தல் வந்து ரிஃப்ளெக்ஷனே கிடையாது, அது நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தது, இது ஏன் அரசியல் தெரியாமல் இங்கே போய் எடப்பாடி சிக்கலான இடத்துல இருக்கும்போது அவரை இது பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி ஓபிஎஸ்ஐ பற்றி அவர் விமர்சனம் பண்ணதெல்லாம் ரொம்ப கடுமையாட்டு நக்கல் நையாண்டி தான் பண்ணிட்டு இருந்தார். என்ன செய்ய முடியும், அவர் சொன்னது கடைசியில் ஒரு விஷயத்தில் சரியாயிட்டு நம்ம 5 சீட்டு கொடுக்கலான்னு டெல்லியிலேருந்து வந்த பிரதிநிதி ஓபிஎஸ் சீட்டை சொல்ல அவரும் பேசிட்டு போக 6 சீட்டாக கூட அது கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தமிழக பாஜக உள்ளவங்கள்லாம் ஓபிஎஸ் கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டு ஒரு சீட்டுன்னு ஆகிட்டார். அது சோகுச்சிர சொன்னது கூட அவர் கிண்டல் பண்ணது கூட ஆகிட்டு, பட் ஓபிஎஸ்ஏ எடுத்த ஒரு முடிவு தான் களத்துக்குள்ளே அவர் நின்னது எடப்பாடிக்கு ஒரு செக்கு தான். அப்போ அவர் என்ன இது பண்ணார், ஓபிஎஸ் பாஜகவில் சேர்ந்துருவார், ஓபிஎஸ் கவர்னர் ஆயிடுவார். அப்போ அவர் தாமரையில் 5 சீட்டு நின்றுருக்கலாமே, கடைசியாக அவர் வந்து பலாப்பழம் சின்னத்தில் தான் நின்னார், தன்னோட செப்பரேட் ஐடென்டிட்டியை காப்பாற்றுவாரம் தானே சொன்னார். அப்போ நீங்கள் இந்த எல்லா நோக்கமே எடப்பாடி தான் அதிமுகங்கிறதுல ஒரு பிரச்சாரமே அவர் சொன்னாரு. அது இருந்துட்டு இருக்கலாம், நீங்க தொண்டி செஞ்ச கட்சி இருக்குது, 62 எம்எல்ஏ இருக்குது, ஆனா உங்களை நம்பி பிளேயர்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க, அன்புமணி ராமதாஸ் ஏத்துக்க மாட்டாருன்னு சொன்ன, அன்புமணி ராமதாஸ் ஏத்துக்கல. சோ நீங்க உங்க எண்ண ஓட்டமே அன்புமணி ராமதாஸையும் பாமகவையும் ஸ்டாலின் ஏத்துக்கிட்டா திருமாவளவன் வெளியே வந்துருவாரு, திருமாவளவன் பிளஸ் அன்புமணி மைனஸ் பிளஸ் எடப்பாடிக்கு வந்துடும் சொன்னா, அப்ப ஸ்டாலின் கலைஞர் தவறுகள் வந்து பாடம் படித்து அரசியல் பண்ணக்கூடியவர். நாம் அந்த கருத்துக்களை முன் வச்சோம், அதில் நம்ம கருத்துக்கள் வந்து உண்மையின் பக்கம் நின்னதுலையும் அரசியல்வாதி தங்கள் ஆபத்துக்கு எப்படி செயல்படுவாங்கங்கிறதுலையும் ஸ்டாலின் ஜோதிபாஸ் மாதிரி இந்த அணியை காப்பாற்றுவார், கலைஞர் மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ண மாட்டாருங்கிறத உணர்ந்து நாம் சொன்னதுலையும் ஓபிஎஸ்க்கு பிறகு பல நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமியை சவுக்கு சங்கர் மதிக்கிற மாதிரி மற்ற பிளேயர்ஸ் மதிக்க மாட்டாங்கிறது நம்ம சொன்னோம். அது நடந்தது, இதான் 24 நடந்தது. தேர்தல் முடிவு வரட்டு, எடப்பாடியும் வில் பி டவுன் பட் நாட் அவுட்ங்கிறது தெரியுது. சீமான் விவகாரத்திலையும் நாம என்ன சொன்னோம்னா சீமான் என்னென்ன காரணத்துக்காக வாக்கு வாங்கி உயருவாருன்னு சொன்னோம். அது ஒரு இது வந்து சீமான் 20% வாக்கெடுப்பாருன்னு நான் சொன்ன அந்த அர்த்தத்துல வந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பான பலதும் சொல்லும் போது அதை மையமா வச்சு ஒரு நம்பரை போட்டு ஓட்டெடுப்பாருன்னு சொன்னதும் 25% சொல்லிடுங்க ரவீந்திரன் நம்மளை, அது வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் இல்லை, நம்மள ஒரு மரியாதையாக தான் அதை பண்ணியிருந்தாரு. 8% தாண்ட மாட்டாரு சீமான்ங்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னார். இது எல்லாம் ஓட்டு அழிச்சாச்சு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இருக்குது, 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சு போகும். அப்பவும் நான் என்ன சொன்னேன்னா 7.4% வாக்கெடுத்த ஆம் ஆத்மி கட்சி 2019 மக்களவையில் எடுத்த கட்சி 2022 42% வாக்கெடுத்து ஆட்சிக்கு வந்ததுங்கிறத நாம் தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் விஜய் தரப்பு பண்ண ஒரு மோசடித்தனமான செயல், அது தினத்தந்தி அந்த மோசடிக்கு துணை போச்சு, விஜய் தரப்பின் மோசடித்தனமான செயலுக்கு தினத்தந்தி துணை போச்சு. நான் சவால் விட்டு சொல்கிறேன், எத்தனை
உள்ளாட்சி வார்டு இருந்தது, அதில் எவ்வளோ வார்டு இவங்க கேண்டிடேட் போட்டாங்க, யார் யாரெல்லாம் இவங்க கேண்டிடேட்டு, விஜய் தரப்பு செய்தது பெரிய மோசடி பிரச்சாரம், அதற்கு தினத்தந்தி பத்திரிகையும் தொலைக்காட்சியும் துணை போனது நான் குற்றம் சாட்டுகிறேன். பாரம்பரியமான பத்திரிகை தமிழர் தந்தை ஐயா ஆதித்தனார் கடும் உழைப்பால் மிகப்பெரிய அளவு சாதனை படைத்த ஒரு பத்திரிகை அன்னைக்கு இருக்குது. அது டானிக் பாஸ்கரை விட அதிக வாசகர்கள் கொண்ட பத்திரிகை தந்திங்கிறது மகிழ்ச்சி. ஒரு தமிழர் நடத்தக்கூடிய பற்றி பத்திரிகை நம்ம மகிழ்ச்சி, வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம், அதில் நம்ம மனம் வந்து அவங்கள பாராட்டுறோம். ஆனால் அவங்க விஜய் தரப்பு கொடுத்த பொய் செய்தியை அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. நான் ஆணித்தரமாக எங்கள் டேட்டா அனலிஸ்ட் ரிஷி பாலாஜி மற்ற ஜெயந்தன் பிரசாந்த் எல்லாருக்குமே அந்த டேட்டாஸ் தெரியும். ரிஷி பாலாஜி தான் அதை எடுத்து எல்லா இதிலே ஊடகத்திலேயே பேசினாப்பில்ல. அதை பேசினாரு சவுக்கு சங்கர். கேட்டேன் சவுக்கு சங்கர்கிட்ட, டேட்டா கொடுங்க சவுக்கு சங்கர்னு. நீங்கள் சீமான இதில் விமர்சனம் பண்ணுறீங்க, விஜய் தரப்பு மோசடி பிரச்சாரத்தை பண்ணுறாங்க, அவங்க 12,000 வார்டில் ஒரு 150 வார்டு கூட நிற்கல, சிம்பல் இல்லாத இடம் அங்கே நிற்கிறாங்க, நீங்கள் எவிடன்ஸ் கொடுங்க சவுக்கு சங்கர் தான் தம்பி சவுக்கு சங்கர்கிட்ட கேட்டேன். அதே மாதிரி கஸ்தூரி சங்கர் அம்மையார் திரைப்பட நடிகர், அவங்க ஒரு இன்டெலெக்சுவல் லேடி தான், பல விஷயங்களை போட்டா சொல்லக்கூடியவங்க, பட் இந்த விஷயத்தில் 3வது இடம் விஜய்க்கு சொல்லும்போது எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். சவுக்கு சங்கரும் ஓடிட்டாரு, கஸ்தூரி சங்கரும் ஓடிட்டாருங்களே. பட் சவுக்கு சங்கர் அதில் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு பிறகு விஜய் மோசடி பண்ணுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரவீந்திர துரைசாமியோட கேள்வியால் நம்ம ரெப்புடேஷன் பாதிக்கப்படுதுங்கிறதுல அது விஜய் நம்ம ரிட்டையர்மெண்ட் பொலிட்டிக்ஸ் தாங்கிற மாதிரி ஒரு கமெண்டையும் அது பண்ணார். இப்படி பல விஷயங்களில் சவுக்கு சங்கருக்கும் நமக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் அவரை எப்போ எங்கே பார்த்தாலும் கலக்கிறீங்க தம்பி சவுக்குன்னு தான் பேசுகிறான், சாருன்னு சொல்லிட்டு போவார். அந்த இடத்துக்குள்ளே எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நட்புங்கிறது இருந்தது. பொதுவாக ஆதன் ஆஃபீஸில் தான் நான் பார்ப்பேன், எப்போ பார்த்தாலும் கலக்கிறீங்க சவுக்குங்கிறத உண்மை. அதில் என்ன இருக்குது, அவர் வெப்புலகின் சூப்பர் ஸ்டார் உண்மை. ஆமாம், நம்ம ஏன் அதை மறைச்சி பேசுண்டே இருக்குது, கருத்து எல்லாம் அவருக்கு கருத்து வேறு, நம்ம கருத்து வேறு. ஆமாம், பட் அவருக்கு சில இடங்களில் சசிகலா அம்மையார் விஷயத்தில் வந்து சசிகலா அம்மையார் பதவியேற்க கவர்னர் வரமாட்டார், ஆகஸ்ட் 15 சுப்பிரமணிய சாமி வெத்து வெட்டு ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி சொல்கிற மாதிரி அவரோட ஆள் ஆசீர்வாதம் ஆச்சாரி சொல்கிற மாதிரி விடுதலை இருக்காது, பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ் சொல்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிறத நம்ம ஆணித்தரமாகவே சொன்னோம். ஸ்டாண்ட் அலோன் நின்று நம்ம சொன்னோம், இது எப்படி இந்த இடத்துக்குள்ள நம்ம சொன்னோம்னு திராவிட இயக்க எழுத்தாளர் மதிப்புக்குரிய தம்பி முத்துக்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம சொன்னோம். அப்போ முத்துக்குமார் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சவுக்கு சங்கரும் ஃபாலோ பண்ணி சசிகலா விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி சொன்னதுதான் கரெக்ட் ஆயிட்டு மற்ற எல்லாரும் தோத்து போனாங்கன்னு நம்மளை பாராட்டி அவர் கிரேட்டினி போட்டு ஒரு பதிவே போட்டார் சவுக்கு சங்கர். அது பிறகு மன்னார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் கோவை செட்டியார் ஜங்கம் குறும்ப கவுண்டர் குறும்பர் இப்படி வேட்டுவ கவுண்டர் வேட்டுவர் வலையர் இப்படி பல சமூகங்களுக்கு இல்லை சமூக நீதியை சி பி சண்முகமும் கே பி முனுசாமியும் எடப்பாடி பழனிசாமியும் சூறையாட முற்பட்ட போது நான் இந்த சமூகங்களுக்காக நான் பேசும்போது அன்புமணி வந்து ரவீந்திர என்ன வந்து புரோக்கர்னு சொல்லி பேர சொல்லலை. உடனே ராமதாஸ் வான் பண்ணார். ஏன்னா ராமதாஸுக்கு என்ன தெரியும், அன்புமணி தெரியாது, நான் யாரு எங்கேருந்து வந்தவன் என் தரம் என்னங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ அன்புமணி சொல்லும்போது டக்குன்னு அதை சொல்லாதன்னெலாம் சொன்னார். அந்த கட்டத்தில் சின்ன மாங்காயும் பெரிய மாங்காயும் ரவீந்திர துரைசாமி சமூக நீதிக்காக நியாயத்தை சொல்லும்போது அவங்க எதிராக இருக்காங்கன்னு நமக்காக அந்த இடத்துலையும் சோதர சவுக்கு சங்கர் வந்து களத்துக்குள்ள நின்னார். இது அண்ணன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராத போது நம்மளை கடுமையாக ட்ரோல் பண்ணார். பொதுவாகவே சவுக்கு சங்கர் கடுமையான வார்த்தைகளில் பேசுகிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லார் மத்தியிலே இருந்தது. அது வந்து எக்ஸீட் ஆகி அஃபன்ஸ் மேட் அவுட் ஆகக்கூடிய அது தர்மம்ங்கிறதெல்லாம் இன்னொரு விஷயம், அது அஃபன்ஸ் ஆகி ஆச்சுன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். நீங்க தரக்குறைவான வார்த்தையை பேசுறதோ கடுமையான வார்த்தைகள் பேசுறதோ வந்து சட்டத்துக்கு உட்பட்டதுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இவர் செய்தது சட்டத்தை மீறிய செயலாட்டு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அது பெண் காவலர் விஷயம் வந்து அரசியல் கட்சிகளும் அதை அந்த மாதிரி தான் வியூ பண்ணுறாங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தில் சவுக்கு சங்கரா காவலர்களான்னு சொல்லும்போது ரெண்டு பக்கம் இருக்கும்போது அரசியல்வாதி ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் பார்ப்பாங்க, தன் லாபத்தை தான் பார்ப்பாங்க, தங்களுக்கு எது லாபமோ அதை தான் அரசியல்வாதி செய்வாங்கங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக எல்லா இடத்துலையுமே எல்லா காலத்திலையுமே தெரிஞ்சதான். அதான் நான் சொல்லுவேன், ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எழுத்து ஒர்க் பண்ணால் தான் பெரிய மாஸ் லீடர் ஆக முடியும்னா அதை செய்தாங்க. இந்திரா காந்தி அம்மையாருங்கிறத பதவியை காப்பாற்ற வந்துட்டு பெரிய லீடர் ஆக முடியும்னா செய்தாங்கன்னு சொல்லுவேன். அது அதே போல தான் எடப்பாடிக்காக இவ்வளவு பிரச்சாரத்தை சவுக்கு சங்கர் செய்திருந்தாலும் அவர்
உரசிய இடம், மோதிய இடம் இன்னொரு பெரிய கான்ஸ்டன்சி காவல்துறையில உள்ள ஒரு பெரிய ஒரு இது. அப்போ இந்த மோதல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பக்கம் முடிவெடுத்து போக முடியாது. ஸோ இதுதான் பார்வை. இப்போ சவுக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இஷ்யூ, தன்னுடைய திறமையான சட்ட வல்லுநர்களை பயன்படுத்தி சட்டத்தின்பால் அவருக்கு என்னென்ன பாதுகாப்புகள் உண்டோ அந்தந்த பாதுகாப்பையும் ரூல் ஆஃப் லாவில் தன்னை தேடிக்கொள்றதான் சவுக்கு இருக்கக்கூடிய ஒரே இதாக நான் பார்க்குறேன். அதை அவரோட வக்கீல்கள் திறம்பட அவங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் காட்டி அவங்க வெயிட் பண்ணுவாங்க. சசிகலா வழக்கில் சதாசிவம் கூட சொன்னது தானே, ஒரு அக்யூஸ்டுக்கு என்ன அப்ரிகென்ஷன் இருந்தாலும் அதை மிட்டிகேட் பண்ணி அதை லிட்டிகேட் பண்ணி நிற்கிறதுக்குள்ள உரிமை அவருக்கு இருக்குங்கிறத சதாசிவம் உச்ச நீதிமன்ற நீதியாக இருந்தபோது சசிகலா அம்மையாருக்காக சதாசிவம் ஐயா சொல்லியிருக்கிறது நம்ம கேஸ் லாவிலே இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு சட்டத்தின் துணை கொண்டு தான் சோக்கு சங்கர் இதை ஃபைட் பண்ண முடியும். பப்ளிக்கில் அவருக்குன்னு ஒரு பெரிய ஆதரவு வளையம், இப்போ ஒரு பங்கரடிகளாரை பற்றி பேசினதெல்லாம் 50 லட்சம் பேருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதுகுளத்தூர் கலவரம் பற்றி உண்மை நிலைமையை பிரைமரி எவிடன்ஸோடு பேசினது அந்த இதுக்கு வால்யூ அதுக்கு வால்யூமுக்கு வேல்யூவுக்கு தங்கினா ஒரு 10-12 லட்சம் பேருக்கும் வியூஸ், அது பெரிய உள் இது. அது அதை தாண்டி இவரோட பங்கரடிகளார் இது பேசினது 40-50 லட்சம் அன்னைக்கு பேருக்கும்னா அவர் என்ன பேசுகிறாருன்னு அவர் அறியதுக்கு வெப்புல அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவருக்கு இருக்குது. அதனால தான் அவரை வெப்புலகின் சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன். இந்த வெப்பு இதுக்கே ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூ ஏற்படுத்தி கொடுத்தது ரவீந்திரன் துரைசாமியும் ஆதன் மாதேஷ் ஆதன் டீம் தாங்கிறதும் அதுவும் உண்மை. இது செல்ஃப் ரிலேஷன்ஷிப்போட நம்ம கிளைம் பண்ணுறோம். ஆனால் நம்ம மார்க்கெட்டிங் வேல்யூ ஏற்படுத்தி கொடுத்த பிறகு அதில் ஷியாம் அண்ணன், இந்தியா டுடே மணி, பலரும், பிரியன், தமிழா தமிழா பாண்டியன், சேகுவாரா ஜெய்சங்கர், இப்படி நிறைய சகோதரர்கள் இப்போ வந்து அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி ஆயிட்டு அது நமக்கு பயணியர் ரவீந்திரன் துரைசாமியும் ஆதனும் தாங்கிறது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். பட் இதில் சவுக்கு சங்கர் வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒரு வியூஸுங்கிற இதில் பெரிய லெவலில் இருக்கிறார். பொலிட்டிக்கல் இந்த இதுவும் சோசியல் இந்த இதுக்குள்ளேயும் பெரிய லெவலில் சவுக்கு சங்கர் இருக்காரு. அவருடைய வீடியோக்கள் வந்து பெரிய அளவுக்குள்ள மக்களை சென்றடையுது. பட் அது எந்தெந்த இடத்துக்குள்ள வந்து தவறா போகுதுங்கிறதுல விஜய் பற்றி பேசினது மோசடித்தனமான பிரச்சாரத்துக்கு சவுக்கு சங்கரும் கஸ்தி சங்கரும் துணை போகிறாங்க நம்ம சொன்னோம். ஏன்னா டேட்டா நம்மகிட்ட இருக்குது, நம்ம டேட்டா லிஸ்ட்டு தெளிவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி சீமான் பற்றி அவர் சவுக்கு சங்கர் பிரச்சாரத்தில் உள்ள அந்த முரண்பாடுகளை சுட்டி காட்டினோம். இந்த வகையில் சவுக்கு சங்கருக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்குது. பட் தனிப்பட்ட முறையில் சவுக்கு சங்கர் வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் அவரை கலக்குறீங்க சவுக்குன்னு தான் சொல்லுவேன், சூப்பர் ஸ்டார்னு தான் சொல்லுவேன். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நம்மகிட்ட பழகும்போது அன்பாட்டும் இதாக தான் பழகுவார், மரியாதையாக தான் பழகுவார், ரொம்ப பாசமாக தான் இருப்பார். அவர் இதில் சட்டம் அவருக்குள்ள இதை பயன்படுத்தி அவர் இதிலிருந்து போராடி வர வேண்டிய சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். இதில் அவருக்கு பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்கள், நானே சவுக்கு சங்கரை பற்றி பெரிய நட்சத்திர யூடியூப் பராட்டு எத்தனை வீடியோவில் பேசியிருப்பேன். அதெல்லாம் அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. சிரமங்கள் இருக்குது, சட்டம் தன் கடமையை செய்யட்டும், சட்டப்படி சட்டத்தை பயன்படுத்தி அவரோட திறமையான வழக்கறிஞர் மூலமாக அவருடைய சைடு அவர் வந்து வாதாடி அவர் அதில் வெற்றி பெறட்டும். நீதியரசர்கள் என்ன ஏதுங்கிறத சொல்லட்டும், அதுவரை நாம் காத்திருப்போம். நாம் அதில் வந்து முன்மொழிவோடு எதையும் எடுத்து சொல்ல விரும்பல. அரசியல் கட்சிகள் 2 கிளைம்ஸ் இதுக்குள்ள தனக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் இருப்பாங்க. அதில் எடப்பாடி வந்து பெண் காவலர்கள் விஷயத்துல தனக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு அமைதி காக்குறாரு. அப்படித்தான் அரசியல்வாதி இருக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து திமுக ஆட்சி ஆரம்பத்துல இருந்தே அவங்களை கடுமையா விமர்சிக்கிட்டே இருந்தாரு. முக்கியமா வந்து அவங்களோட ஆட்சியில இருக்க அமைச்சர்களையும் சரி, அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சரோட குடும்பத்தையும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த இவங்க என்னலாம் பண்றாங்க, அரசியல்வாதிகள் அந்த முக்கியமா அமைச்சர்கள் என்ன பண்றாங்கிறத ஒரு மாதிரி வெட்ட வெளிச்சமா அதை சொல்லிக்கிட்டே இருந்தாரு, கடுமையா விமர்சிக்கிட்டே இருந்தாரு. அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து விடவே மாட்டாரு, டெய்லியும் அவரை பத்தி பேசணும்னா அவர் தூக்கமே வராதுங்கிற மாதிரி இருந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி பேசுனதுனாலையும் ஒரு அதனால வந்து அதுல எல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. அதுல சட்டத்துக்கு புறம்பா பேசினாதான் தப்பு, சட்டப்படி பேசினா எந்த தப்புமே இல்லை. அப்படி பேசும்போது ஒரு ஆதரவு கிடைக்கும். ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து சவுக்கு சங்கர் பேசுறாருன்னா ஒரு ஹீரோயிசம் கிடைக்கும், ஹீரோவாக தான் மக்கள் பார்ப்பாங்க. ஆளுங்கட்சியை எதிர்த்து வரக்கூடிய ஆக்ஷன் ஹீரோவுக்கும் மதிப்பு உண்டு, ஆளுங்கட்சியை எதிர்த்து ஸ்ட்ராங்காக பேசுகிற யூடியூபர்ஸுக்கும் மதிப்பு உண்டு, மோடியை எதிர்த்து பேசக்கூடிய எல்லா யூடியூபர்ஸுக்கும் வியூஸ் இங்கே வந்து பறந்துட்டு போகும். ஏன்னா தமிழ்நாடு தன்மை. அதே மாதிரி மாநில ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுகிற
சவுக்கு சங்கருக்கும் அது பெரிய அளவுக்கு வீஸ் போச்சுங்கிறது மறுக்கல. அது வந்து சட்டப்படி தவறில்லை. பட் அதை சட்டத்துக்கு புறம்பா சட்டத்தை மீறி பேசுனீங்கன்னா அதில் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆச்சுன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். அஃபென்ஸ் இல்லாத வகையில் நீங்கள் விமர்சிக்கிறது உங்கள் உரிமை. அதனால ஆளுங்கட்சி பத்தி தொடர்ந்து அவதூறா பேசிக்கலாம், அது உங்க உரிமை இல்ல. அது வந்து ஒரு கட்டத்துல வந்து அவங்க வந்து சரி கொக்கு மாதிரி என்னைக்கேத்த ஒரு நாள் மாட்டுவாரு, ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டுவாரு, அப்ப வந்து அவரை சேர்த்து படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இல்ல. லாங் ரோப், லாங் ரோப் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்படி விட்டா வந்து போத ஏற ஏற தப்பு பண்ணிடுவாரு, தப்பு பண்ணது நம்ம லாக் பண்ணிக்கலாம்னு ஒரு எந்த ஒரு அரசாங்கமும் முடிவெடுக்கிறது வந்து இயல்புதான். ஏன்னா ஒரு பெரிய விஷயமே ஒரு லீடர் வந்து ரொம்ப லாங் ரோப் கொடுத்து இவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரான்னு பெரியாரெல்லாம் திட்டின பிறகு கடைசியா எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு வரும்போது நடவடிக்கை எடுத்த வரலாறுகளும் நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு லீடர்ஸ் லீடர்கள் இதைத்தான் ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. அதை அரெஸ்ட் பண்ணி பண்ணுனா நமக்கு பாதிப்பு வருமாங்கிற ஒரு சூழ்நிலை வந்துன்னா சரி போயிட்டு போட்டு இதை கண்டுக்காம போயிடுவோம், பேசிட்டு போறாரு விட்டுருவோம்னு உடவும் செய்வாங்க. இது இந்த இடம் பெண் போலீஸுங்கிற இந்த இடம் வந்து லாக் ஆகவும் போலீஸும் நடவடிக்கை எடுக்கணும் சொல்றாங்க. சோ கோஹெடுங்கிற அங்க முடிவுக்கு அவங்க வருவாங்க. இந்த இடம் தான் எடப்பாடியும் சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இதாகுது. சீமான் வெளிப்படையா அந்த பெண் போலீஸ பேசின தப்புன்னே சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அது ஒரு நியாயமான பார்வையா தான் நானும் அதை பாக்குறேன். சோ இதுதான் இதுல இந்த சூழ்நிலை ஒரு சென்சிட்டிவான இது இன்னொரு சைடு இருக்கிறதுனால சவுக்கு சங்கருக்கு இங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய சட்ட வல்லுநர்கள் அவருக்காக நின்று சட்டத்தின் துணை கொண்டு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை சொன்ன மாதிரி வக்கீலின் வாதம் விளக்குங்கிற மாதிரி திறமையான துணிச்சலான வழக்கறிஞர்கள் அதில் நின்று போராடி அதில் சவுக்கு சங்கருக்கு நிவாரணம் பெற்று தர முடியும்னு நான் கருதுறேன்.